இதை பாருங்க, பையன் ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கல்யாணத்தை ஒரு 6 மாசம் கழிச்சு நடத்தீங்கன்னா அமோகமா இருப்பாங்க. அப்படியா சொல்றீங்க? முகூர்த்தத்தை சீக்கிரமா வைக்க முடியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நல்ல வேளை தந்தீங்க. என்னது இது? பாயிண்ட் எடுத்து தந்தாங்கன்னு சொல்ல வந்தேன். ஆக்சுவலாங்க, ஜாதக பிரகாரம் குழந்தைகளுக்கு குரு பலன் இல்லாட்டியும் சுக்கரன் நல்ல உச்சத்துல இருக்கான். கல்யாணத்தை 6 மாசம் கழிச்சு தான் வச்சுக்கலாம். எந்த மடைய சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. 3 மாசத்துல வச்சுக்கலாம். யார? ஐயோ, கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லுவாங்க. அதுவும் வச்சுக்கலாம் தானே? சரி, இப்ப திருப்தி தானே? இல்ல, கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க. என்னதுங்க பாக்குறது? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், இந்த 500 காலத்து பயிர்ல ஒர்க் அவுட் ஆகாதுங்க. பாருங்க, இங்களே பாருங்க. போச்சுக்காதீங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. அடடே, முக்கியமான அம்சத்தை கவனிக்க மறந்துட்டானே. பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கு நல்ல ராஜ நட்சத்திரங்க. ஐ, அதுல ஒண்ணு ராணி நட்சத்திரம். நீ வால் நட்சத்திரம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னது சொல்றதுக்கு முன்னாடி ஆச்சரியப்படுறீங்களே? ஓ, அப்படியா? என்ன சொல்ல வரேன்னா, இந்த கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நேத்தியே கூட வச்சிருந்திருக்கலாம். நேத்தா? டுமாரோங்க. டுமாரோவா? ரொம்ப கிரேசியா பேசுறீங்க. வெரி குட் ஜோசியரே, நீங்க ஜாதகத்தை 1 தடவைக்கு 3 தடவை பார்த்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் கிளம்புறேங்க. சரி. அடப்பாவி! என்னது? என்னங்க அது? இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கை கட்டது வாய் கட்டாம போச்சு. அப்பாவுக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்பதான் ஒண்ணு கவனிச்சேன், ஜாதகப்படி பையனுக்கு ஒரு தோஷம் இருக்கு, கை கொஞ்சம் நீளங்க. அதனால கல்யாணம் வரைக்கும் பையனும் பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது. நான் வரேங்க. ஜோஷியர் சொன்னது கேட்ட இல்ல? கேட்டேன். உனக்கு படத்துக்கு ஃபைனான்ஸ் வேணும் இல்ல? ஆமா. அப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எதுக்கு டாடி? எதுக்குன்னா, உன் தம்பியும் மீனவும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காம பார்த்துக்கணும். அப்படி அவங்க சந்திக்கும் போது நீ எனக்கு அவங்கள பிடிச்சி கொடுத்துட்டீன்னா உனக்கு ஃபைனான்ஸ் தரேன். ஃபைனான்ஸ் கொடுப்பீங்களா? நிச்சயமா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி கொடுத்து ஏன் பொறுப்பு? விட்டு. ஓகே, ரிலாக்ஸ். Come on, come on, come on, come on, say, say, come close. Thanks, come close. Daddy! Chah, miss panitida. Hey, nilu, nilu. Kudu, na apai kaya padra. Ayyo, peri, ya pata, na tittu arma. Avar unna salama tare, nii po. Kadalanai thedi. Beautiful title, beautiful title, director. Note this point. மாடிக்கு துணி காய வைக்க இவன் போறா. மொட்டை மாடிக்கு இவ போறான்னா அங்க ஹீரோ இருக்கணும். மொட்டை மாடி, மொட்டை மாடி, ஒரு லவ் ஜோடி, லவ் ஜோடி. எனக்கு ஃபைனான்ஸ் ரெடி, ஃபைனான்ஸ் ரெடி. டாடி, ஓ டாடி. ஆன்ட்டி, ஆன்ட்டி, சித்தப்பா அங்க தான் இருக்காங்க. நீங்க போய் ஜாலியா இருங்க, நாங்க பாத்துக்கறோம். என்னது, நீங்க பாத்துக்கறீங்களா? ஐயோ, யாரும் வராங்களான்னு பாத்துக்கறோம். Thank you. கிட்ட வராதீங்க, யாரோ வந்துர போறாங்க. கட்டி பிடிக்காதீங்க. பப்பாளி பழ வாசனை தான் வருது. ஐயோ, அது பப்பாளி பழம் இல்ல, நம்ம மீனோட வாசனை. இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்ட் வாசனை வரும் பாருங்க. விஜய் அங்கதான் இருக்கான். ஃபாலோ மீ. கம். ஐயோ, சுத்தி வாங்க டாடி, சீக்கிரம். நான் சொன்ன மீனு மேல இருக்கான்னு ரெடி பண்ணுங்க. தனியா பண்ணிட்டு இருக்க? யார் சொன்னா தனியா இருக்காங்கன்னு? நாங்களும் கூட தான் மாமா இருக்கோம். நீ எப்படி இங்க வந்த அண்ணி?
அப்ப இவங்க ரெண்டு பேரும் கீழே தான் இருந்தாங்க, இப்பதான் மேல வந்திருக்காங்க. அனாவசியமா என்ன மாடிப்படி ஏற வச்சு டயர்ட் ஆக்கிட்டியடா? எங்கடா விஜய்? அப்பா நான் இங்க இருக்கேன்ப்பா. டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற? பட்டம் விட்டுட்டு இருக்கேன்ப்பா. என்னது பட்டமா? டாடி புழுவுறான் அவன், அங்க பட்டமே இல்ல. ஏய் ஆக் பண்றியா நீ? இல்ல மாமா, இவர் தான் போய் சொல்றாரு. உங்க கண்ணுக்கு தெரியல, வயசு ஆயிடுச்சுல. யாருக்கு? உன் புருஷனுக்கா? போங்க மாமா. அதோ பாருங்க ப்ளூ கலர் பட்டம். இப்போ ஸ்கையும் ப்ளூவா இருக்கிறதுனால ரெண்டு ப்ளூவும் மிக்ஸ் ஆகி உங்க கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். ப்ளூவா? ஆமா மாமா, நீலம். ஏய் ப்ளூனா நீலங்கிறது உன் புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். டாடி இவங்க எல்லாம் எனக்கு மோசம் பண்றாங்க, குடும்பமே ஒன்னா சிந்தனை கவுக்க பாக்குறாங்க. அந்த குடும்பத்துல நீ இல்லையா? கண்ணுக்கு தெரியல. என் கண்ணு மட்டும் பட்டம் தெரியலையே. கண்ணாடியை போட்டு திரடா ஸ்டூபிட். வாசு நல்லா கக நல்லா தேவ. ஏய் விஜய் இறங்கி வாடா. பட்டம் விட்டுட்டு இருக்கல, வர முடியாது. நீ விட்டாலும் விடலனால பட்டம் அங்க நான் இருக்கும். வா டேய், ஓவர் ஆக்டிங் பண்ணாத, வாடா. கம்ப்யூட்டர் காலண்டா, குழந்தைங்களுக்கு கூட புரியும். ஆமா, நம்ம விஜய்க பார்த்த போய் சொன்னோம். அப்பா நீங்க போய் சொன்னீங்க? என் ஃபைனான்ஸை காப்பாத்தான். அதோட சின்ன சிறுசுங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்க நினைக்கிறது தப்பு இல்லையே. அதை போய் நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் தோசியக்காரன் சொன்னதை நினைச்சா தான் பயமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்ல பத்து பேரா? அது என்ன வீடா இல்ல லேபர் காலனியா? என்ன சொல்றீங்க? இத பாருமா, நிலைமையை புரிஞ்சுக்க. நான் உன்னை லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் லவ் வேற, லைஃப் வேற. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். அதே மாதிரி உனக்கும் அமையும். பெஸ்ட் ஆஃப் லக். எனிவே இது வரைக்கும் எனக்கு கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வரட்டா? உன்னை பொறுத்த வரைக்கும் லவ் வேற, லைஃப் வேற. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீ தான். நம்ம லவ் மேட்டர் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன அண்ணன்தான், அங்க தற்கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு கொலை நடக்கும். மிஸ்டர், இது என் பர்சனல் மேட்டர். எதிரா பர்சனல் மேட்டர்? நீங்க பாட்டுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவீங்க, இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு போவீங்க. இது பர்சனல் மேட்டரா? பப்ளிக் மேட்டர் இது. என்ன தெரியும்? நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எங்க அக்கா பூஜாவை பார்த்து, நான் மட்டும் இல்ல, எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது இதே மாதிரி ஒரு ராஸ்கல் தான். எங்க அக்கா பூஜாவை ஏமாத்திட்டோம். இவனை என்ன உதைச்சேன் பாஸ்டர்ட், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் கொன்னுடுவேன். ஓடு!